நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்தில் இந்திய வரைபட பயிற்சியினை பற்றி பார்க்கலாம். இந்திய தேசிய இயக்கத்துடன் தொடர்புடைய மிக முக்கியமான இடங்கள் பம்பாய், கல்கத்தா, மதராஸ், கேதா, டில்லி, சபர்மதி ஆசிரமம், லாகூர், மீரட், ஜான்சி, ஜாலியன் வாலாபாக், லக்னோ, அகமதாபாத், அமிர்தசரஸ், கான்பூர், அலகாபாத், கோரக்பூர், சௌரி சௌரா, சம்ப்ரான், பாட்னா, காஷ்மீர், அசாம், வங்காளம், சிட்டகாங், ஒரிசா, பர்த்ரோலி, தண்டி, பூனா, சதாரா, நாக்பூர், வார்தா, வேதாரண்யம். இவைதான் இந்திய தேசிய இயக்கத்துடன் தொடர்புடைய மிக முக்கியமான இடங்கள். இவற்றினை மீண்டும் பார்க்கலாம். லாகூர், காஷ்மீர், அசாம், வங்காளம், சிட்டகாங், ஒரிசா. டெல்லி, பம்பாய், மதராஸ், கல்கத்தா, நாக்பூர். ஜாலியன் வாலாபாக் அதே இடத்துல தான் அமிர்தசரஸும் வரும். அமிர்தசரஸ், மீரட், லக்னோ, கான்பூர், சௌரி சௌரா, பாட்னா. கோரக்பூர், சம்ப்ரான், அலகாபாத், ஜான்சி. சபர்மதி ஆசிரமம், அகமதாபாத், இந்த இரண்டும் ஒரே இடம்தான். பர்தோலி, கேதா,
கேதா, தண்டி, பூனா, சதாரா, நாக்பூர், வார்தா, வேதாரண்யம். போன்றவை இந்திய தேசிய இயக்கத்துடன் தொடர்புடைய மிக முக்கியமான இடங்கள்.